அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு தர்ம் அப்படிங்கிற 2007 வெளிவந்த ஹிந்தி படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டும் பலவித அவார்டுகளும் கிடச்சிருக்கு. இந்த படத்தை பாவனா தல்வார் அப்படிங்கிற ஒரு பெண் தான் இயக்கியிருக்காங்க. இது அவங்களுடைய முதல் படம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பண்டிட்ஜி அப்படிங்கிற ஒருத்தர் வாரணாசியில் இருக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய பிராமணிய கொள்கைகளை ரொம்ப கடைபிடிப்பார். கடவுளுக்கு சேவை செய்கிறது தான் தன்னுடைய முதல் வேலை அப்படின்னு இருக்கிறாரு. அவருடைய மனைவி பார்வதி, அவங்க தன்னுடைய கணவருக்கு சேவை செய்கிறது தான் அவங்களுடைய வேலையாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தைக்கு 10 வயசு இருக்கும். அவ பேர் வேதிகா. அந்த சின்ன பொண்ணு வேதிகா பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல சுட்டி பொண்ணாக இருந்துக்கிட்டு இருக்கா. இந்த பண்டிட்ஜி பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட குளிக்க மாட்டார். வாரணாசியில் இருக்க கங்கையில் போய் தான் தினமும் தலை முழுகிட்டு நேராக வந்து ரொம்ப மடியோடு வந்து தன்னுடைய வீட்டில் இருக்க சிவன் சிலைக்கு தினமும் பூஜை செய்வார். 1 மணி நேரத்துக்கு மேலே பூஜை செய்வார். பண்டிட்ஜி வேத பாடசாலைக்கு போய் பல இளைய மாணவர்களுக்கு வேதங்களையும் பாடல்களையும் ஸ்லோகன்களையும் சொல்லி கொடுப்பாரு. ரொம்பவுமே சின்சியராக இருப்பார். தன்னுடைய செயலில் சுத்தமாகவும் இருப்பார். பெரிய பணக்காரர்கள் இவரை பூஜை செய்கிறதுக்கு அப்பப்போ அழைச்சிக்கிட்டு போவாங்க. ஓரளவுக்கு நல்ல கொஞ்சம் வசதியான குடும்பமாக தான் இருக்குது. பண்டிட்ஜியை பார்த்தா அவங்க வீட்டிலையே பயப்படுவாங்க. அவங்க மனைவியும் சரி பொண்ணும் சரி பயப்படுவாங்க. பண்டிட்ஜிக்கு தன்னுடைய பொண்ணுனா உயிர். இப்படி இருக்கும்போது அந்த 10 வயசு பொண்ணு வேதிகா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு சின்ன குழந்தை, 5-6 மாதம் இருக்கிற ஒரு ஆண் குழந்தைய வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வரா. எடுத்துக்கிட்டு வந்து தாங்கிட்ட ஒரு பொம்பளை தண்ணி குடிக்க போகிறதா சொல்லி கொடுத்துட்டு போனதா சொல்கிறா. அப்படி போன பொம்பளை திரும்ப வரவே இல்லை. அதனால் நான் இந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட இந்த சின்ன பொண்ணு வேதிகா அந்த குழந்தைய கொடுக்குறா. அந்த வேதிகாவுடைய அம்மா பார்வதிக்கு அந்த ஆண் குழந்தைய பார்த்த உடனே ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. குழந்தை துரு துருன்னு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தான். பாலை அப்படியே பாலாடையில் ஊற்றி அப்படியே அதனுடைய பசி ஆத்திரா பார்வதி அம்மா. அந்த பார்வதி அம்மாவுக்கு குழந்தை மேலே ஆசையாக தான் இருந்தது. சரி, அந்த பொம்பளை தேடிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு வீட்டிலையே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்வதி அம்மாவும் அவங்களுடைய பொண்ணு வேதிகாவும். இப்போ பண்டிட்ஜி வீட்டுக்கு வராரு. வந்தவர் ஏதோ ஒரு குழந்தைய இவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. உடனே அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் போலீஸை கூட்டிக்கிட்டு வந்து அந்த குழந்தைய காட்டுறாரு. இது இப்படி ஒரு 5 மாத ஆண் குழந்தை என் பொண்ணுக்கிட்ட கிடச்சிருக்கு. இந்த குழந்தை கடவுளாக பார்த்து எங்களுக்கு கொடுத்தது. இந்த குழந்தைய நாங்கள் அதனுடைய தாய்கிட்ட முறையாக ஒப்படைக்கணும் அப்படின்னு பண்டிட்ஜி கேட்டுக்கிறாரு. அப்போ அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு, குழந்தைய காணலை அப்படின்னு எந்தவித கம்ப்ளைண்ட்டும் வரலை. அது வரைக்கும் நம்ம குழந்தைய இந்த அனாதை இல்லத்துலேயோ இல்லை குழந்தைகள் காப்பகத்துலேயோ கொஞ்ச நேரம் விட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பண்டிட்ஜி வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சுருக்கிறவன். எல்லாமே ஒருவித காரணத்தால் தான் நடக்குதுன்னு நம்புகிறவன். இந்த சின்ன பச்சிலம் குழந்தை என் பொண்ணுக்கிட்ட வந்து சேர்ந்துச்சு. இதோட தாய்கிட்ட மட்டும்தான் நாங்கள் இந்த குழந்தைய கொடுப்போம். அது வரைக்கும் நாங்கள் இந்த ஆண் குழந்தைய பத்திரமாக பார்த்துப்போம், நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு போலீஸாரை அனுப்பி வச்சிடுறாரு பண்டிட்ஜி. இப்போ பண்டிட்ஜி அந்த குழந்தைய தொடர்றது கிடையாது. இந்த குழந்தை எந்த குழந்தையாக இருக்குமோ, எந்த குலமோ, எந்த ஜாதியோ, எந்த மதமோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் இருந்தது. அப்போ அந்த பொண்ணு வேதிகா சொல்கிறா, இந்த குழந்தை ஒரு பிராமணிய பெண்கிட்ட இருந்து தான் நான் வாங்கினேன். அந்த பிராமண பெண்ணு இதோ தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு போனாங்க. ஆனால் நான் குழந்தைய வச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தேன், அவங்க திரும்பவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, சரி நம்மக்கிட்ட ஒரு பிராமணிய குழந்தைய வந்து சேர்ந்துருச்சு, இந்த குழந்தைய வளர்க்கலாம் அப்படின்னு பார்வதி அம்மா வளர்க்க ஆரம்பிச்சிட்றாங்க. தன்னுடைய பையனாகவே அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் பண்டிட்ஜி மட்டும் குழந்தைய தொடமாட்டார். தொட்டாலே உடனே போய் குளிச்சிருவார், அந்த மாதிரி இருப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்வதி அம்மாவும் அவங்களுடைய மகள் வேதிகாவும் வெளியே போயிடுறாங்க. வீட்டில் பண்டிட்ஜி மட்டும்தான் இருக்கிறாரு. அந்த 5 மாத குழந்தை பாலுக்காக அழுது, பசியில் அழுதுகிட்டு இருக்கும்போது பண்டிட்ஜி வேறு வழி இல்லாமல் அந்த குழந்தைய தூக்கி அதை கொஞ்சி அப்படியே தூங்க வைக்கிறாரு. இப்போ கொஞ்ச நாள் கழித்து அந்த பண்டிட்ஜியும் அந்த குழந்தையும் அப்படியே ஒன்றா ஒற்றுமையாக இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
அந்த குழந்தைய பார்த்தாலே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த சின்ன பச்சிலம் குழந்தையும் பண்டிட்ஜி கிட்ட ஒட்டிக்குது. பண்டிட்ஜி என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தைக்கு நான் கார்த்திகேயன் அப்படின்னு பேர் வைக்க போகிறேன், நாமெல்லாம் இவனை கார்த்திக் அப்படின்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப அன்பாக ஆசையாக துரு துருன்னு ரொம்ப அறிவாளியாக இருக்கான். பண்டிட்ஜி கூட சேர்ந்து ஸ்லோகன்களையெல்லாம் கற்றுக்கிறான். தன்னுடைய சின்ன கைகளால் கடவுளுக்கு பூஜைக்கு பூக்களை பறிச்சுக்கிட்டு வருவான். பண்டிட்ஜிக்கு எல்லா விதமான சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வான். அப்பா அப்பா அப்படின்னு வேதிகா அப்பான்னு கூப்பிட்றதால அந்த குட்டி பையனும் கூப்பிட ஆரம்பிக்கிறான். அவனுமே வளர்ந்துக்கிட்டு வரான். பண்டிட்ஜிக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த குழந்தை அனாதையாக வந்து சேர்ந்த குழந்தை அப்படிங்கிறதே மறந்து போயிடுச்சு. கார்த்திகை தங்கள் வீட்டு வாரிசாகவே அவங்க நினச்சி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பண்டிட்ஜியை அவன் விட்டு பிரியறதே கிடையாது. பெரிய விஸ்வாமித்திரர் போல பண்டிட்ஜி ரொம்ப ரொம்ப கோபமாக இருப்பார், எரிச்சலாக இருப்பார் எல்லார் மேலேயும். இப்போ இந்த குட்டி பையன் கார்த்திக் வந்ததுலேருந்து அவருடைய மனம் இலகி லேசாகி என்னவோ தெரியல, ஏதோ ஒரு சந்தோஷம் அவர்கிட்ட தொற்றிக்கிட்டு இருந்தது. பவித்திரமான கங்கை நதி இருக்கும் அந்த வாரணாசியில் கூட அடிக்கடி கலவரங்கள் ஏற்பட்ட வண்ணம் இருந்தது. பெரும்பாலும் இந்துக்களே அங்கு வசித்து வருகின்றனர். சூரிய பிரகாஷ் என்ற ஒரு இளைஞன் தனது இந்து மத ரீதியான பூஜை புனஸ்காரங்கள் மீது மிகுந்த நம்பிக்கையோடு அதன் மீது வெறியாக இருந்தான். அவனை சுற்றி சில கூட்டம் இருந்தது. அங்கு வாழும் இஸ்லாமிய சகோதரர்களை அவர்கள் வெறுத்து ஒதுக்குவார்கள். அதனால் இருதாரர்கிடையே சண்டை சச்சரவுகள் எப்போதும் நடந்து கொண்டிருந்தது. அவர்களின் வீடுகள் மீது இவர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசுவது போன்று ஆக்ரோஷமாக நடந்து கொண்டிருந்தனர். இந்த கூட்டத்தினர் இஸ்லாமியர் மீது வெறுப்புடன் திரிந்து கொண்டிருந்தனர். பண்டிட்ஜி வளர்ப்பு மகன் கார்த்திகேயன் மீது உயிராக இருந்தார். குழந்தை கார்த்திகேயனும் அவரை அப்பா அப்பா என்று சுற்றி சுற்றி வந்தான். இந்த நிலையில் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரித்துவிட்டு ஒரு இஸ்லாமிய பெண் பண்டிட்ஜியின் வீட்டை தேடி வருகிறாள். வந்தவள் இங்கு பண்டிட்ஜியின் வீட்டில் வளர்ந்து வரும் அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை என்றும், ஒரு கலவரத்தில் தன் குழந்தையை காப்பாற்ற அந்த சிறுமி வேதிகாவிடம் தன் குழந்தையை கொடுத்துவிட்டு ஓடி சென்று மறைந்து கொண்டதாகவும், அப்போது தனது தலையில் அடிபட்டு கோமாவில் இத்தனை நாட்களாக ஞாபகமின்றி இருந்து வந்ததாகவும், பின் குணமாகி குழந்தையை தேடி இப்போது வந்ததாகவும் அந்த பெண் சொன்னாள். வேதிகாவுக்கு அந்த முஸ்லிம் பெண்மணியை பார்த்தவுடன் ஞாபகத்துக்கு வந்துவிட்டது. சிறுமி வேதிகா குழந்தையை தானே வளர்க்க ஆசைப்பட்டு விரும்பி தன் தாயின் உதவியுடன் தன் தந்தையிடம் அந்த குழந்தை ஒரு பிராமண குழந்தை என்று பொய் சொல்லி இருப்பது இப்போது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. தன் குழந்தையை மொய்தீன் என்று அழைத்து தன்னுடன் அணைத்தவாறு தூக்கிச் சென்றால் அந்த இஸ்லாமிய பெண். சிறுவன் கார்த்திகேயனோ அப்பா அப்பா அக்கா அக்கா என்று அழுது துடிக்கிறான். சிறுமி வேதிகா மற்றும் தாய் பார்வதியும் பிரிவின் துயரால் அழுகின்றனர். ஆனால் பண்டிட்ஜியின் மனம் போராடியது. ஒரு பக்கம் வளர்த்த பிஞ்சு குழந்தையை பிரிவது, மறுபக்கம் இஸ்லாமிய குழந்தையை இத்தனை நாள் வளர்த்தோமா என்ற வெறுப்பு. பண்டிட்ஜி தன்னைத்தானே வாட்டி கொண்டு தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள முடிவு செய்தார். கடவுளுக்கு தொடர்ந்து பூஜைகள் செய்து ஒரு மாதம் மௌன விரதமும், அடுத்த ஒரு மாதம் சந்திராயன் விரதம் என்று உப்பில்லாத ஒருவேளை சாப்பாட்டை சாப்பிட்டு தன்னை வருத்தி கொண்டார். பின் சற்று சமாதானமடைந்து பழையபடி வேத பாடசாலைக்கும் பூஜைகளுக்கும் செல்ல ஆரம்பிக்கிறார் பண்டிட்ஜி. அப்போதும் அவரால் குழந்தை கார்த்திகேயனை மறக்கவே முடியவில்லை. திடீரென்று ஒரு நாள் அந்த இஸ்லாமிய பெண் மீண்டும் அங்கே வந்தாள். பொட்டு வைத்து கொண்டு, இந்து பெண்ணை போன்று ஆடைகளை உடுத்தி கொண்டு குழந்தை கார்த்திகேயனை தூக்கி வந்திருந்தாள். பண்டிட்ஜியின் வீட்டுக்கு வந்து கெஞ்சுகிறாள், இவனை நீங்களே வளர்த்து கொள்ளுங்கள், இவனுக்கு உங்களை நினைத்து நினைத்து அழுது அழுது அங்கு ஜுரமே வந்துவிட்டது, எங்களது வீடுகளை அடிக்கடி ஆட்கள் வந்து சூறையாடி உடைத்து அழிக்கின்றனர், இவனாவது உங்களது வீட்டில் நிம்மதியாக வளரட்டும் என்று கெஞ்சினாள் அந்த பெண். பண்டிட்ஜி கார்த்திகேயனை ஏற்கவில்லை. கதவை அந்த குடும்பத்தினர் படாரென்று மூடிவிட அந்த பெண் வேதனையோடு குழந்தையுடன் திரும்பிச் சென்றாள். வளர்த்த தம்பியை நினைத்து அழுகிறாள் சிறுமி வேதிகா. யாரோ எங்கோ ஒரு இஸ்லாமியர் இந்துக்களுக்கு எதிராக ஏதோ சொல்லிவிட்டார் செய்தார் என்பதற்காக சூரிய பிரகாஷ் மற்றும் அவனது ஆதரவாளர்கள் சேர்ந்து அந்த பகுதியில் வாழ்ந்து வரும் இஸ்லாமியர்களின் வீடுகளை உடைத்து கொளுத்த ஆரம்பிக்கின்றனர். அந்த சமயத்தில் அதே தீயில் ஒருவர் இறந்தும் விட்டார்.
வீடுகள் சூறையாடப்படுகின்றனர். கலவர பூமியானது அந்த பகுதி. மன போராட்டத்தின் உச்சியிலிருந்த பண்டிட்ஜி மனம் இறுங்கி வளர்ப்பு குழந்தை கார்த்திகேயனை தேடி இஸ்லாமியர் வாழும் அந்த பகுதிக்கு வேகமாக நடந்து செல்கிறார். அந்த கோர காட்சிகள் அவரின் மனதை மாற்றுகிறது. இஸ்லாமியர்கள் உயிருக்கு பயந்தபடி வீடுகளில் ஒளிந்து கொண்டிருந்தனர். குழந்தை கார்த்திகேயன் தனது தாயுடன் மாடி அறை ஒன்றில் பயந்தபடி ஒளிந்து கொண்டிருந்தான். பண்டிட்ஜியை பார்த்தவுடன் அவன் அப்பா அப்பா என்று கத்த ஆரம்பிக்கின்றான். அப்போது உடனே சூரிய பிரகாஷும் அந்த கலவரக்காரர்களும் அந்த குடும்பத்தினரை அடிக்க பாய்கின்றனர். பண்டிட்ஜி அவர்களை தடுத்து நிறுத்துகிறார். சூரிய பிரகாஷ், இப்படி மதம் மதம் அப்படின்னு மதம் பிடிச்சு மிருகத்தை போல நடந்துக்கிற நீ, மதம்னா அப்படின்னா என்னன்னா தர்மம் அப்படின்னு பொருள். உயிர்களை துன்புறுத்தாம இருக்கிறது, ஒற்றுமையா மற்றவர்கள் மீது கனிவோடு சகிப்புத்தன்மையோடு இருப்பது, இதுவே தர்மம். தர்மமே மதம். அசைவம் சாப்பிடாம இருக்கிறது மட்டுமில்ல, உங்களுடைய மதம் நம்முடைய மதம். யாரையும் துன்புறுத்தாமல் அனைவரையும் சரிசமமாக மதிப்பதுதான் தர்மம் என்றார் பண்டிட்ஜி. பின் பண்டிட்ஜி தன்னுடன் வாழ ஏங்கி துடிக்கும் அந்த பிஞ்சு குழந்தை கார்த்திகேயனை முழுமனதாக ஏற்றுக்கொண்டு அவனை தன்னுடன் தனது வீட்டுக்கு அழைத்து நடந்து சென்றார். நன்றி.